1967ல ஆஸ்திரேலியாவோட பிரைம் மினிஸ்டர் அந்த ஹரால்டு ஹால்ட் அப்படிங்கிறவர் விக்டோரியாவில் இருக்க செவியாட் பீச்சுக்கு வந்து வெக்கேஷனுக்கு போயிருக்காரு. அங்கே இருக்கிற கடற்கரையில் அவர் ஸ்விம்மிங் பண்ணிட்டுருக்கும்போது திடீர்னு காணாமல் போயிடுறாரு. கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸும் போலீஸும் கோஸ்டல் கார்டும் அவரை கடல் ஃபுல்லாக தேடியும் எங்கேயுமே கிடைக்கல. ஈவன் அவரோட டெட்பாடி கூட இப்போ வரைக்குமே கிடைக்கல. ஹரால்டு ஹால்ட் வந்து இறந்து போனதாக சொன்னால் கூட அவரோட மரணத்தில் நிறைய மர்மங்கள் இருக்கிறதாகவும் நிறைய கான்ஸ்பிரன்சி தியரி இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது டெஃபினட்டாக ஆக்சிடென்ட்டு, அவர் கடலில் முங்கி தான் இறந்து போயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து சைனாவோட ஸ்பை, இப்போது அவர் பீஜிங்கில் போய் செட்டில் ஆகிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் அவரை ஏலியன் வந்து அப்டேட் பண்ணிட்டதாக சொல்கிறாங்க. இன்னும் சில வியர்டான தேரி என்ன சொல்கிறாங்கன்னா, யூஎஸ் கவர்மெண்ட் வந்து அவர் மர்டர் பண்ணிட்டதாக சொல்கிறாங்க. என்னதான் தேரி சொன்னாலும் ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர் வந்து திடீர்னு மறைஞ்சு போனதும் இப்போ வரைக்கும் அவரோட டெட்பாடி கூட கண்டுபிடிக்க முடியாத மர்மமாகவே இருக்குது.